இவர் எழுச்சியான இந்த கூட்டத்தை கலந்து கொண்டு உள்ள அனைவருக்கும் நமது அமமுக முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருந்த விடியா திமுக அரசை கண்டித்தும் கொடநாடு கொள்ளை வழக்கிலே கொள்ளை அடித்தவர்களை கண்டித்தும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பாக கண்டன பேருரை ஆற்றியை அமர்ந்திருக்கின்ற கைது செய்யாமல் காலம் தாழ்த்துகின்ற மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எனது அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அடல் பறக்கின்ற வெயிலிலும் அனல் பறக்க கூடியிருக்கின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி என்றாலே இதயம் இனிக்கின்ற ஒரு பகுதியாக எனக்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். நான் பிறந்த மண் தஞ்சை பூமி என்றாலும் அரசியலிலே நான் எனது தாய் மண்ணாக கருதுவது இந்த தேனி மாவட்டத்தான். காரணம், அம்மா அவர்கள் என்னை முதல் முதலாக 99 பாராளுமன்ற தேர்தலிலே இதே இடத்தில்தான் பங்களாமேட்டில்தான் என்னை வேட்பாளராக அறிமுகம் செய்தார்கள். அப்ப நம்ம சியான் தான் மாவட்ட செயலாளர், அண்ணன் ஓபிஎஸ் வந்து அப்ப மாவட்ட இளைஞரணி செயலாளர், பெரியகுள சேர்மன், பெரியகுள நகர்கழக செயலாளர், செல்லமுத்து பெரியகுளம் ஒன்றிய கழக செயலாளர், முத்துசாமி சின்னமனூர் ஒன்றிய கழக செயலாளர். இதுபோன்று அன்றைக்கு என்னோடு 99 நான் இங்கே அம்மாவின் வேட்பாளராக வந்த பொழுது நம்மோடு இருந்தவர்களிலே 90% பேர் இன்றைக்கு நம்மோடுதான் இருக்கிறார்கள். யாரோ ஒரு சிலர் ஒரு 10% விலை போயிருக்கலாம், ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், எதற்கும் விலை போகாத தொண்டர்கள், எங்கள் இருவரின் பின்னால் திரண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் தானாக கூடிய கூட்டம், இது காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல. இங்கே வருகை புரிந்திருப்பவர்கள் பிரியாணிக்கும் டாஸ்மாகுக்கும் வந்தவர்கள் அல்ல. காந்தி நோட்டுக்காக வந்தவர்கள் அல்ல. அம்மா என்கிற மாபெரும் சக்தியின் பிம்பங்களாக இங்கு தேனி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களையும் அதையும் தாண்டி சில மாவட்டங்களிலே 2-3 இடங்களிலும் இன்றைக்கு அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் திறந்திருக்கின்ற அம்மாவின் தொண்டர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே திரண்டு இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்களும் இன்றைக்கு முதல் முதலாக அம்மா அவர்கள் மிகவும் நேசித்த, நாம் எல்லாம் தெய்வமாக வணங்குகின்ற நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் மிகவும் நேசித்து வாய்ப்பு கிடைத்த போலெல்லாம் சென்று தங்கிய கோடநாடு பங்களாவிலே அந்த
அங்கே இருந்த அந்த காவலாளி அவரை கொலை செய்துவிட்டு அங்கே கொள்ளையடித்து அதைத் தொடர்ந்து சில தற்கொலைகளும் விபத்துக்களிலே பலர் இறந்ததற்கும் காரணமானவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். யார் அதற்கு காரணமானவர்கள்? யார் யாரு? வீரப்பனா இல்ல பூலான் தேவியா? யார் யார் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு சாட்சிகள் அழைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் அறிக்கையில் தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் 6 மாதங்களில் நாங்கள்தான் 3 மாதத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 90 நாட்களுக்குள் கொலை நாடு குற்றவாளிகளை அங்கே கொள்ளையடித்தவர்களை கைது செய்து சிறையில் எடுப்போம். அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னார். அப்பெல்லாம் என்ன நினைச்சோம்? சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை தெரிந்திருக்கிறது. அங்கே ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால் சாட்சிகள் அழைக்கப்பட்டிருப்பது என்பது எப்படி இங்கே கடைகோடியிலே வாழ்கின்ற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரியுமோ, அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுமோ, அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் திரு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருக்கும் தெரிந்திருக்கும் என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு 2 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. 3 மாதங்களிலே பிடித்து விடுவோம் அவர்களை என்று சொன்னவர்கள் 30 மாதம் ஆக போகிறது. வழக்கம் போல் இதை இந்த தேர்தல் வாக்குறுதியையும் ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அங்கே சாட்சிகளை அழைத்தார்கள். அங்கே உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் நெருங்கிவிட்டோம், அந்த சாட்சிகளை கலைத்தவர்களை அதையும் தாண்டி காவல்துறை நெருங்கிவிட்டது என்று சொன்னார். நெருங்கிய பிறகு இன்று வரை கைது செய்யாத காரணத்தினால்தான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் மிகவும் வருத்தப்படுகின்ற அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். என்னிடம் ஊடக நண்பர்கள் கேட்ட பொழுது